Hi friends, this is Shobha from Krishobha Academy. So in the video padhivu vandu complete vandu oru mains paper vandu namakku model question paper vandu group 2 oda model question paper vandu namakku release pannirundanga neethi ellarume vandu question paper vandu paathirpinga paathittu konjam vandu ellarkume vandu andha enna solradhu ayyo question paper vandu tough ah irukke andha maari la vandu nariya per irukku message pannirundinga ma'am enna ma'am mains vandu romba tough ah iruka maari irukke question paper eppadi ma'am namba prepare pandradhu andha maari நிறைய வர்த்தங்கள் அது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோ பதிவு சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மெயின்ஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது 300 மார்க் தான் அந்த 300 மார்க் உண்டான பேட்டர்ன் கொஷின் பேட்டர்ன் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க் ஓகேங்களா இந்த மூணே மூணு அதுதான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இருந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் அதெல்லாம் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு மூணே மூணு கொஷின் மூணே மூணு மார்க் பேட்டர்ன் தான் அதாவது 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க் ஓகேங்களா அதில் பார்த்துருந்தீங்கன்னா கொஷினில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் அந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி வந்து உங்களுக்கு 6 மார்க் கொஷின் அதாவது செக்ஷன் ஏயில் ஒரு 9 கொஷின் இருக்கும் செக்ஷன் பியில் வந்து ஒரு 9 கொஷின் இருக்கும் டோட்டல் வந்து உங்களுக்கு 18 கொஷின் இருக்கும் நீங்கள் 18 கொஷின்லேருந்து நீங்கள் 15 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அந்த 15 கொஷனுக்கு வந்து ஒவ்வொரு கொஷனுக்குமே 6 மார்க் மதிப்பெண் அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு அங்கே 90 மார்க்ஸ் வந்து அந்த செஷன் ஏ அண்ட் செஷன் பியில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க செஷன் சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கொஷின் கேட்குறாங்க நீங்கள் 10 அட்டன் பண்ணணும் ஓகேங்களா ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து 12 மார்க் ஓகேங்களா ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து 12 மார்க்கு ஸோ 10 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ 120 மார்க் வந்து உங்களுக்கு செஷன் பியிலேருந்து மட்டும் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சாரி செஷன் சியில் செஷன் டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 8 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அதிலேருந்து நீங்கள் 6 கொஷின் நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு கொஷினுக்கும் 15 மார்க் ஸோ இப்படி வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க மேம் கொஷின் பேப்பர் வந்து நான் பார்த்தோம் அந்த பார்த்து நீங்கள் எல்லாமே கொஞ்சம் வெக்ஸ் ஆனது எல்லாமே எனக்கு மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா அது எல்லாமே எனக்கு தெரியுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கிறது வந்து ப்ரிலிம்ஸ்க்காக படிச்சுட்ருக்கீங்க ஓகேங்களா நம்ம மெயின்ஸ்க்காக இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை ஸோ எனக்கு நான் கொஷின் பேப்பர் நான் பார்த்தப்ப எனக்கு வந்து ஓரளவுக்கு லிபரலாக தான் இருக்குது பேப்பர் வந்து லிபரல் ஏன்னா வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்ததுனால மெயின் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே நல்ல ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது இதே வந்து எல்லாருக்குமே தோணாது ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலை ஆரம்பித்தாதான் வந்து நமக்கு ஓகே இந்த கொஷின் இந்த இடத்துலேருந்து இந்த சிலபஸ்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அதை நம்ம படித்தா மட்டுமே வந்து நமக்கு தெரியும் இப்போ உங்களுடைய முழு கவனம் வந்து இந்த 20 நாள் தான் இருக்குது நமக்கு ப்ரிலிம்ஸ் ஓகேங்களா அந்த 20 நாள் உங்களுடைய கவனம் வந்து நம்ம ப்ரிலிம்ஸை நோக்கியே நம்மளுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க மெயின்ஸை பற்றி திங்க் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க தெரியுமா இதிலிருந்து தான் வந்து 30-40% வந்து நீங்கள் அப்படியே வந்து மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்க என்ன கொஞ்சம் எலாபரேட்டாக பாயிண்ட்ஸை வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் இப்போ இங்கே வந்து எம்சிக்யூ ஓகேங்களா அதாவது ஒன் வேர்ட் மாதிரி நம்ம படிச்சிட்டோம் ஆனால் மெயின்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்க போகிறோம் இதில் இருக்க நம்ம படித்ததே தாங்க படித்ததே வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பாயிண்ட்ஸை நல்லா கலெக்ட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம எழுதியிருக்கோம்ல எப்படி எழுதுவோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு போட்டு எழுதியிருக்கோம்ல அதாவது 5 மார்க்கு 10 மார்க்கு 6 மார்க்கு அந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல அதே தாங்க நீங்கள் ஸ்கூலில் எழுதினதே தான் வந்து நம்ம மெயின்ஸில் எழுத போகிறோம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக எழுத போகிறோம் எய்தர் தமிழில் இல்லைன்னா இங்கிலீஷில் எழுத போகிறோம் அவ்வளோதான் கவலைப்படாதீங்க மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த புக்கில் நம்ம எப்படி எப்படிலாம் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கணும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை முடிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிலிம்ஸை முடிக்கலாம் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் நல்லா 6 நிம்மதியாக இருக்கலாம் அப்புறமா ஒரு 3 நோட்டை போடுங்க சரிங்களா 3 நோட்டு போட்டு நம்ம எப்படி எப்படிலாம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கணும் எழுத 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 தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து
அவ்வளோ இந்த க்வெஸ்சனுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் எழுதணும், அந்த பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம எழுதணும், கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும், ஏதோ ஏதோ பாயிண்ட்ஸை எழுதக்கூடாது சரிங்களா. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த க்வெஸ்சன் பேப்பரில் கேட்ட க்வெஸ்சன்ஸோட டிஸ்கஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அப்புறமா கைடன்ஸ் இப்பயே நான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நான் சொல்லி உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஆகி அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய ஃபஸ்ட்டு எய்ம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் என்னன்ட்டு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, ரிவிஷன் இஸ் மஸ்ட் ஓகேங்களா. மெயின்ஸ் கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் வந்துக்கு நம்ம நிறைய சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ் வந்து இல்லாமல் இல்லை, சோர்ஸை வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம், அதை எடுத்து நோட்ஸ் எடுக்க போகிறோம், நோட்ஸ் எடுத்து படிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த 3 மாதம் இருக்குது நமக்கு, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு 3 மாதம் இருக்குது மெயின்ஸ்க்கு. அதனால் பயப்படாதீங்க, பேப்பரை பார்த்தோன்னே ஐயோ ஐயோ பயமாக இருக்கே அப்படிலாம் நிறைய பேர் மெசேஜா, மேம் ரொம்ப பயமாக இருக்குது மெயின்ஸை நினச்சா, பயப்படாதீங்க, கன்ஃபார்ம் கைடன்ஸ் வந்து என்கிட்ட இருந்து உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் தெரியுமா. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், என்னது ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம குரூப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லேருந்து எல்லாமே டெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக நான் கொடுத்துட்ருக்கேன் கரெக்டுங்களா. அதே மாதிரி உங்களுக்கு மெயின்ஸ்க்குமே போகும் ஓகேங்களா. ஸோ பயப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக வின் தான் சரிங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும், அதுக்கு என்ன ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நுண்ணுக்கமாக அதுக்கு படித்து நீங்கள் எடுங்க ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ் மேம் நான் கன்ஃபார்ம் நான் இது பண்ணிவிடுவேன் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு தனி குரூப் போட்டு டெலிகிராமில் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா, அதே மாதிரி தனியாக ஒரு குரூப் போட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் கைடன்ஸ் நம்ம சார்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இதை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது ஒரு நாள் வந்து பெரிய ஒரு விஷயம் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற டைமுக்கு நம்ம படிக்கிறது தான் மெயின் சரிங்களா. இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வீடியோவுக்கு வந்தேன். ஸோ கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா, நன்றி.